ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மகாபாரதம் நமக்கு சொல்லி தருவது. இங்கே நமக்கு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற, கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற நம்மை போன்ற மனிதர்களுக்கு மகாபாரதம் என்ன சொல்லி தருகிறது. மகாபாரதம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய இதிகாசம் வந்து எல்லா கேள்விகளுக்குமே பதில் உள்ள வச்சிருக்குங்க. நீங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கும் மகாபாரதம் உங்களுக்கு கரெக்டா ஒரு விடையை சொல்லும். நாம இப்போ நமக்கான தேடல்ல என்ன விடையை கொடுத்துருக்காரு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்னோன் சக்சஸ் சீக்ரெட்ஸ் இந்த குரூப்புக்கு சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறோம் அபவுட் ஷேர் மார்க்கெட் அண்ட் அபவுட் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாலு பேருக்கு சொல்லுங்க. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை கமாடி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சின்ன உதவியாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் மகாபாரதமும் பங்கு வர்த்தகமும். மகாபாரதம் அப்படிங்கிற அந்த இதிகாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க, எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தீர்வு இருக்கு. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வேணா இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவராக வேணா இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் ஒரு வாட்டி மகாபாரதம் ஃபுல்லாக படித்து முடிச்சார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எந்த சந்தேகமும் பெருசாக வராது. இதுக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் போய் கீதையை படிங்க, கீதையை புரிஞ்சுக்கோங்கலாம் நான் சொல்ல வரல. நான் கீதைக்குள்ளேயே போல, நான் சொல்கிறது மகாபாரதம் என்னும் இந்த கதையை படியுங்கள். இந்த கதைக்குள்ள எத்தனை எத்தனை கேரக்டர்ஸ், எத்தனை விதமான மக்கள் அவங்கள எத்தனை விதமாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேவையான பகுதியை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் வர்த்தகர்கள், நமக்கு டைமே கிடையாது. அதனால் நம்ம சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம், சரிங்களா? ஸோ இப்போது மகாபாரதத்தில் என்னாச்சு? சூதாடினாங்க, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுற இடமே அந்த சூதாடுற இடம் தான். அந்த பக்கம் துரியோதனன், பக்கத்தில் சகுனி, இந்த பக்கம் தருமர். தருமர் பக்கத்தில் நாலு அண்ணன் தம்பிங்க மட்டும்தான். ஆனால் இவங்களுக்கு முக்கியமான படை அப்படிங்கிற பலம் அப்படின்னு நினைக்கிற மனுஷன் யாரு? கண்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அன்னைக்கு அந்த சபையில் தருமர் சைடில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகாபாரதமும் கிடையாது, இந்த 18 நாள் யுத்தமும் கிடையாது, மக்களோட அழிவுமே கிடையாது. ஆனால் தருமர் எப்படி போய் உட்கார்ந்தார்? எனக்கு எல்லாம் தெரியும், இவன் சகுனியை விட நான் சிறந்த தாய ஆட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சின்ன மமதை அவருக்கு இருந்தது. எப்படி நம்மளை மாதிரி தான், நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரேடிங்கில் காலையில் உட்காரும்போது, எவன் எதிர்க்க இருந்தா என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், கண்ணனாவது அவங்க அண்ணனாவது எவனும் வேணாம், நான் போய் உட்காந்து நானே ஜெயிச்சு காட்டுறேன். அது யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஃபீலிங்கு இந்த புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே நேற்று முந்தா நாள் படிச்சுட்டு உள்ளே வராங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இந்த ஃபீலிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. இந்த மார்க்கெட் எப்படி காட்டுது அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது தானே, அது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். அதே மாதிரி தான் தருமர் என்ன பண்ணார், அவருக்கு தாயம் ஆடுறது தானே, இதில் என்ன இருக்கு? அந்தாலும் வெள்ளந்தியான மனுஷன் நம்மளை மாதிரி தான், எதிர்க்க இருக்கவன் சூடு பண்ணுவான், எதிர்க்க இருக்கவன் ஏமாத்துவான் அப்படிங்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது. இதுவே அந்த இடத்துல ஒரு கண்ணன் கூட இருந்திருந்தான்னா, இந்த ஆள் கண்ணனை கூப்பிட்ருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நடந்த கதையே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் விதி யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இப்போ வர புது ட்ரேடர்ஸும் தங்கள் விதியை தாங்களே தான் அமைச்சிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. நீங்கள் தருமராக இருக்க போகிறீங்களா, இல்லை கூட ஒரு கண்ணனை வச்சுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் படிச்சுட்டு உள்ளே வர போகிறீங்களாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
ஆனால் நீங்கள் யாருங்கிறத மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அஸ்பர் ரூல்ஸ் மகாபாரதம் படி தான் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நிஜத்தை நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. சரிங்களா? சரி, இப்போது தர்மர் வந்து அன்னைக்கு கிருஷ்ணரை கூப்பிடல, அவராக சூதாடினார், அவராக சூதாடி எல்லாத்தையும் எழுதிட்டார். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாதப்போ திரௌபதியாக கூப்பிடும் போது கண்ணா வரான், கண்ணா வந்து காப்பாற்றி இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். அதாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய் இவங்க காட்டுக்கு வனவாசம் போயாச்சு. வனவாசம் போய் காட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் சாப்பிட்டுருக்க அப்படி. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டுங்க. அர்ஜுன் சாப்பிட்டுருக்க அப்படி இருட்டு, அந்த விளக்கு வச்சிருந்த விளக்கு அணைஞ்சி போயிடுச்சு. அப்பயும் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிக்கும்போது அவர் யோசிக்கிறார், நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்டேன், தட்டு இருட்டில் இருக்கு, ஆனால் என் கையும் கரெக்டாக போய் தட்டிலேருந்து சாப்பாட்டை எடுக்குது, வாயில் கொண்டு போய் சேர்க்குது, வேற எங்கேயும் வைக்கல, எடுத்த சாப்பாடு நேராக என்னோட வாய்க்கு மட்டும்தாங்க போயிருக்கு, எப்படி அப்படின்னு யோசிக்கிறார். இருட்டு, ஆனால் எதற்கு என்ன பொருள் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கருமையான ஒரு நிலை. அந்த நிலையிலையுமே என்னோட சாப்பாடு நான் எடுக்கிற இடத்துலேருந்து என்னோட வாய்க்கு தான் போயிருக்கு, இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறார். ஏன் மூக்குக்கு போயிடலாம், கண்ணுக்கு போயிடலாம், அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கல, ஆனால் தன்னிச்சையாக என் கை எங்கே கொண்டு சேர்க்கிறது, என்னோட வாய்க்கு தான் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் சேர்க்குது. அப்போதான் யோசிச்சான், ஆஹா, நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளை மறந்து நம்ம இந்த வேலையை செய்வோம். இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. சாப்பாடுனா அது வாயில் தான் சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் அர்ஜுன் என்ன முடிவு பண்ணுறான்னா, நம்ம பகலில் மட்டும் இனிமேல் போரிட்டு ஜெயிக்க முடியாது, ஏன்னா எதிர்த்து இருக்கிறவன் பெரிய ஆள், அவனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா ராத்திரிலையும் நான் சண்டை போட கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து அன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாராம். மகாபாரதத்தில் 18 முன்னாடி நாள், 17 16 ஒரு நாள் நைட்டு சண்டை நடக்கும். அந்த நைட்டு சண்டைக்கு இன்னைக்கே இவருக்கு ஐடியா கொடுத்தாச்சு. அங்கே இருந்து இயக்குனது யாரு? வரியாரு, கண்ணன் தான். சரிங்களா? இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம டெய்லி ருட்டீனாக பண்ணிட்டு இருக்க வேலையை நாம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி தாங்க இருக்கணும் ட்ரேட் பண்ணுறவங்களோ. நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். அந்த சிஸ்டம் படி அது ஸ்டாப் லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஒரே மாதிரி ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புகிறோம். அது நீங்கள் வேறு வேறு பேரில் சொல்லலாம். நான் கண்ணன்லாம், நீங்கள் இயேசுங்களா, இன்னொருத்தர் அல்லாங்களாம், ஏதோ ஒன்று, ஆனால் ஏதோ ஒன்றுத்தை நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த நீங்கள் எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எப்படி அர்ஜுனை வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தன் புது விஷயத்தை கற்றுக்கிட்டானோ, அதே மாதிரி ராத்திரிலையும் போர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த 9:30 3:30 இல்லை 10 ராத்திரி 11 மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் டைம், இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணால் போகணுங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆனால் அதையும் மீறி மார்க்கெட் என்றால் என்ன, அங்கே என்ன வேணுங்கிறத பகவத்கீதை மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுக்குள்ளே. மார்க்கெட் இஸ் அன் அன்சால்வ்டு, சால்வ் பண்ணவே முடியாத ஒரு புதிர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். அந்த அன்சால்வ்டு புதிரை நமக்கு தெரிஞ்ச வழியில் நாம் ஃபில் பண்ண பார்ப்போம். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் அது சக்சீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம சக்சீட் பண்ணாலே நம்மளோட மாதாந்திர தேவைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பூர்த்தி ஆகும். அதனால எல்லாருமே அர்ஜுனன் மாதிரி ஒரு விஷயத்திலேருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சரிங்களா? இந்த மகாபாரதத்தில் எப்படி கண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த தர்மர் அப்படிங்கிற பாண்டவர்களுக்கு உதவியாக இருந்துச்சோ, அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கிற ஒரே கேரக்டர் அப்படின்னா அது கேண்டில்ஸ் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள்
பகவானை நம்புறீங்களோ இல்லையா தெரியாது, ஆனால் கேண்டில்ஸை நம்புங்க. அந்த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். மகாபாரதத்துக்கு படிங்க, முடிஞ்ச அளவுக்கு அதாவது கதையாகவே படிச்சிங்கன்னா அந்த கதை எப்படி உங்களுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்களை சொல்லித்தருதோ அதே மாதிரி தாங்க மார்க்கெட்டும். இந்த மார்க்கெட்டை நீங்கள் ஒரு கதையாக பாருங்கள், அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை என்ன சொல்ல வருதுங்கிறது ரெண்டு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை அதுக்குள்ளே இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கலாம், சரிங்களா? அதனால் மார்க்கெட்டையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், மகாபாரதத்தையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், ரெண்டும் வாழ்க்கைக்கு நல்லது. மேற்கொண்டு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீப் இன் டச். தேங்க்யூ.